ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெனசிஸ் சாப்டர் 4, ஓகே, ஆதியாகமம் 4 அதிகாரத்துல இருக்கு. சரியா, இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா, ஆதாம், ஏவாள். சரியா, அப்போ அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறக்காங்க. சரியா, ஸோ ஒருத்தங்க பேர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் காயின், இன்னொருத்தங்க பேர் வந்து ஆபேல். சரியா, இப்போது இவங்க ரெண்டு பேரும் பிறந்த பிறகு நல்ல பெரியாள் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்க. சரியா, அப்போது இந்த காயின் அவன் என்ன வேலை பார்க்குறான், அவன் வந்து அவனுக்கு நிறைய அந்த நிலங்கள்லாம் உண்டு. சரியா, அந்த சாயில்லாம் உண்டு. சரியா, அப்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், அதில் நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் அவனுக்கு நிறைய கிடைக்கும். அந்த ஃப்ரூட்ஸ்லாம் அவன் என்ன பண்ணுவான், அதை வச்சு அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய லைஃபை நடத்திக்கிட்டு. ஆனா இந்த ஆபேல் வந்து தம்பி. அப்ப இந்த தம்பி வந்து அவனுக்கு வந்து என்ன தொழில் அப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட வந்து நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்கும், ஆடுகள்லாம் நிறைய இருக்கும். சரியா, அப்ப அந்த ஆடுகளை அவன் நல்லா வளர்த்து, அதுக்குள்ள பால், அதுக்குள்ள குட்டி, அதெல்லாம் நல்லா வளர்த்து பெருசாக்கி அவன் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ரெண்டு பேர், காயின் அண்ட் ஆபேல். சரியா, இப்போ இவங்க நல்லா வளர்ந்து இப்ப என்ன பண்றாங்க, நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வராங்க. யாரெல்லாம் வரா? காயினும் ஆபேலும். சோ முதல்ல காயின் வந்து காணிக்க கொண்டு வர்றார். அப்போ அவருடைய சாயிலில் அவர் நிறையா ஹார்வெஸ்ட்லாம் பண்ணி அவர் நிறையா ஃப்ரூட்லாம் என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து காணிக்க கொடுக்குறாரு. ரெண்டாவது யார் வர அப்படின்னு சொன்னால், ஆபேல். அவருடைய தொழில் என்ன, அவர் வந்து ஃப்ளாக்ஸ் வச்சுருக்காரு, நிறையா கோட்ஸ்லாம் வச்சுருக்காரு, நிறையா ஷீப்ஸ்லாம் இருக்குது அவர்கிட்ட. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஷீப்ஸ்லே ரொம்ப ஃபேட்டானது, ரொம்ப ஸ்பெஷலானது, ரொம்ப முக்கியமானது, நல்ல முக்கியமான நல்ல ஒரு கொழுத்த ஆடுகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து காணிக்கை படைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து ரெண்டு காணிக்கை பார்க்குறாங்க. ஒன்று வந்து காயின்குள்ளே காணிக்க, ரெண்டாவது வந்து ஆபேலுக்குள்ளே காணிக்க. ஆண்டவர் வந்து காயின்குள்ளே காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை, ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்தான், ரொம்ப ஃபஸ்ட்டு முக்கியமானது எல்லாத்தையும் கொண்டு வந்தான். சரியா, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆபேலுக்குள்ள காணிக்கையை அங்கீகரிச்சாங்க, அக்னாலேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. உடனே இந்த காயினுக்கு பயங்கரமான கோபம், பயங்கரமான எரிச்சல். யாரு மேல? கூட பிறந்த தம்பி மேல, வேற யாரு மேலேயும் கிடையாது. சரியா, அப்போ அவனுக்கு பயங்கர எரிச்சல் வந்ததும் அவன் வந்து அவன் தம்பியை தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டான், தம்பி கூட சண்டை போட்டு தம்பி இல்லாமல் ஆக்கி விட்டான். சரியா, ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபேமிலியில், நம்ம வீட்டில் நம்ம வந்து அன்பாக இருக்கணும் பாருங்க. சரியா, இப்போ உங்களுக்கு அண்ணன் தம்பி நீங்கள் இருக்கீங்க, சண்டை போடாமல் நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும். சரியா, அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி இருக்கீங்க. சரியா, அப்போ நீங்களும் எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி அக்கா தம்பி இருக்கீங்க, அதே மாதிரி அக்கா தங்கச்சி இருக்கீங்க. ஸோ இப்படி ஃபேமிலியில் நீங்கள் எல்லோரும் யார், சிப்ளிங்ஸாக இருக்கிறீங்க. சரியா, அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு நேரத்துலேயும் ஜலசி. இந்த காயினுக்கு என்ன வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. யார் மேலே? ஆபேல் மேலே. ஸோ அதனால் என்றைக்குமே நம்ம வீட்டில் நம்ம கூட உள்ளவங்க மேலே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த எரிச்சல், இந்த கோபம், இந்த ஜலசி என்றைக்குமே வந்துடக்கூடாது. ஸோ அதனால் இன்னையிலேருந்து நம்ம கூட உள்ளவங்க கூட, நம்ம ஃபேமிலியில், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கதை மூலமாக கற்றுக் கொடுக்குறாங்க. சரியா, ஸோ ஒரு அழகான கோட்ஸ் கூட உண்டு, நான் உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன். அந்த ஜலசி பற்றி எழுதியிருக்கு. சரியா, ஜலசி இஸ் அ ஸ்ட்ராங் எமோஷன் தட் கேன் பிரேக் எனி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். இந்த ஜலசி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் உள்ளதான், அது வந்து எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ரிலேஷனையும் பிரேக் பண்ணிடுவேன். சரியா, ஸோ அதனால் இந்த ஜலசி இல்லாமல் எல்லாருக்கிட்டே என்ன பண்ணணும், சந்தோஷமாக அன்பாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புகிறாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ பொறாமை, ஜலசி குறித்து ஒரு கோட் பார்த்தோம். அடுத்தது எரிச்சல் தனிய வேண்டும் என்பதை குறித்து ஒரு அருமையான வசனம். அந்த வசனம் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 26,
In your anger, do not sin. Do not let the sun go down while you are still angry. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஸோ டியர் சில்ட்ரன், நம்ம பார்த்தோம் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. காயினின் காணிக்கை ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ணலை. அதனால இந்த காயினுக்கு எரிச்சல். ஆண்டவரே கேட்காங்க, காயினை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா உனக்கு எரிச்சல், எதுக்கோ முகநாடி வேறுபட்டுச்சு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாங்க. ஸோ டியர் சில்ட்ரன், இந்த அருமையான நாளிலும் நாம் பார்த்த அந்த வசனத்தின்படி எபேசியர் 4:26, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. எரிச்சல் வேண்டாம் ஆண்டவரே, கோபம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அன்பு ஒன்றே போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் அன்பினால் நிரப்பட்டோம். அப்படிப்பட்ட அன்பின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.